நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி மாதம் வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை பனிரெண்டு முப்பது ஒன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று அதிகாலை மூன்று பதிமூணு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் என்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி இரண்டு வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராசிரமம் கேட்டை மற்றும் மூலம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் முன்னர் செய்த உதவிக்கு நல்ல பலன் இன்று தேடி வருங்க தொழில் வியாபாரத்துல அபிவிருத்தி பணி புரிவீர்கள் ஆதாய பணவரவு கிடைக்கும் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகிச் செல்லும் பெண்கள் நகை புத்தாடை வாங்குவீர்கள் என்று மறைமுகமாக உங்களை குறை சொல்லியவர்கள் தங்கள் தவறி உணர்வார்கள் காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும் கலைத்துறையினருக்கு சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும் புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைய உங்களுக்கு அனைத்து விஷயமும் சிறப்பாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த புகழும் பாராட்டுக்களும் கிடைக்கும் என்று மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்சக்தி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு கொடுங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பணவரவு வந்து சேருங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்குங்க பரணி என்று ஆதாயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கேட்ட இடத்தில் தனவரவு கிடைக்கும் மனம் தெளிவாக காணப்படும் துணிச்சலாக சில காரியங்களை மேற்கொள்வீர்கள் கருத்தியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு வீடு தேடி வருங்க ஆதாய பணவரவு இருக்குங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க உறவினரிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லதுங்க ரிஷபம் ரிஷபம் ராசிங்கேயர்கள் என்று நண்பரின் ஆலோசனை நன்மையை கொடுப்பதாக இருக்கும் கூடுதல் உழைப்பால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராகும் பண செலவில் சிக்கனும் அவசியம் தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டும் தனது தோரணையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் நல்ல பொருளாதாரம் அதே போல செல்வாக்குமிக்க நண்பர்கள் போன்றவை இன்று அமையக்கூடும் நன்மைகள் அதிகமாகத்தான் இன்று நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கி நிற்கும் குடும்பத்தில் கூதுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும் செய்தொழில் முன்னேற்றம் இருக்குங்க கொடுக்கல் பாங்கல் விஷயங்கள்ல கூட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாகவே நடக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை என்ற காரியம் மிக சிறப்பாக நடக்கும் செலவில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கிக் கொண்டு அவதிக்கு உள்ளாக வேண்டாம் ரோகிணி என்று பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மிருக சிரிஷம் எடுத்த காரியம் ரொம்ப சிறப்பாக செய்வீர்கள் வெற்றிகரமாக அனைத்து காரியத்தையும் முடிப்பீர்கள் என்று சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று உங்களின் அனுபவ அறிவு புதிய நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி திருப்திகரமாக இருக்கும் நிலுவை பணம் எளிய முயற்சியால் வசூலாகும் மாமன் மைத்துனருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்வீர்கள் என்று வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க புதிய சொத்து வாங்கும் தருணமாக இந்த நாள் அமையும் தொழில் சிறக்கம் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் சுப விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது இல்லாமல் செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பரை பொருட்களை வாங்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் கணவர் மனைவிக்கு இடையே எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது மாணவ கண்மணிகள் பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதை ஆசிரியரிடம் தெளிவாக தெரிந்து கொண்டு கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டு படிப்பது ரொம்ப நல்லதுங்க இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிசத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று செலவு கொஞ்சம் கூடும் நாளாக இருக்கும் தொழில் ஓரளவு சிறப்பாக இருக்கும் நிலுவை பணம் வசூலாக சூழல் இருக்குங்க திருவாதிரை என்று எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் கவுத்தம் என்று செய்ய வேண்டாம் பொறுமையாக இருங்கள் என்று விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் புனர்பூசம் என்று பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் நன்மையை கொடுக்கும் என்று உறவினர் வகையில் உங்களுக்கு செலவும் இருக்கும் அவர்களிடமிருந்து உதவிகளும் கிடைக்குங்க கடகம் கடகம் ராசி நேர்கள் என்று உங்கள் சொந்த நலனில் அக்கறை வளரும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேற தாமதமாகலாம் முக்கிய செலவுக்கு சேமிப்பு பணம் பயன்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சிலர் மேல் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள் வேலையின்றி இருப்பவர்கள் மிகுந்த முயற்சிக்கு பின் வேலை பெறுவார்கள் வேலை நிமிர்த்தமாக வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்திடம் ஒன்று சேர்வார்கள் வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை இன்று காணலாம் கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை உண்டான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம் இன்றைய நாள் ஓரளவு சிறப்பாகத்தாங்க இருக்கும் ஆலயம் சென்று வாருங்கள் நிம்மதியாகவே இருப்பீர்கள் இன்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில மிகுந்த ஆர்வம் இருக்குங்க ஆசிரியரிடம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தைரியமாக எழுந்து நின்று கேட்டு தெரிந்து கொள்ளு பாடங்களை படியுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் இளம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியுமே ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற குடும்பத்தில் அன்பு மிகுதியாக காணப்படுங்க சமூகத்துல அந்தஸ்து உயருங்க வேலை நிமிர்த்தமாக வெளியூர் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க பூசம் என்று எதிர்வரும் பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திக்கக்கூடும் சாமர்த்தியமாக காய் நகர்த்தி காரியத்தை வெற்றிகரமாக செய்வீர்கள் என்று சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயருங்க ஆயில்யம் என்று தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று தனவரவு கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று உங்களின் சொந்த நலனை தியாகம் செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி உருவாகும் பண வரவும் நன்மையை கொடுக்குங்க விரும்பிய உணவு உண்டு மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் என்று உடல்நலத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும் மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறையும் பிள்ளைகளின் உடல்நிலத்தில் சீரான முன்னேற்றம் காணப்படுங்க உத்தியோகத்தில் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடையக்கூடும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இன்று கிடைக்கும் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் மாணவ கண்மணிகள் மட்டும் கொஞ்சம் பாடங்களை படிக்கும் பொழுது நிதானத்துடனும் சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் இறங்குங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக முடிப்பீர்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று உத்தியோகத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும் உழைப்பு அதிகரித்தாலும் லாபத்திற்கு எந்த குறையும் இல்லைங்க அதே போல இன்று பொருள் சேர்க்கை செல்வ சேர்க்கை போன்றவை ஏற்படுங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இன்று இருக்குங்க பூரம் இன்று உடல் நலம் சிறப்பாகத்தான் இருக்கும் மனதில் மட்டும் இனம் புரியாத குழப்பம் இருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப செய்திகள் வந்து சேரும் உத்திரம் என்று பணவரவு சிறப்பாகவே இருக்குங்க காதலில் பயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் இன்று நீங்கள் திறம்பட செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் கன்னி ராசி நேயர்கள் என்று மனதில் தெய்வீக சிந்தனை வளருங்க இயன்ற அளவில் அறப்பணி செய்வீர்கள் தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கை தரம் உயரும் நிலுவை பணம் வசூலாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படும் என்று தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும் வாழ்க்கை துணை வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நல்ல வரன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுங்க மனம் மகிழ்ச்சி கொள்ளுங்க அதே போல வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பதற்கான சூழலும் இருக்குங்க தெய்வீய நம்பிக்கையும் கூடுங்க இன்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று அன்பு மேலோங்கும் நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பெருக்கெடுக்குங்க அஸ்தம் என்று எதிர்பாராத சில நண்பர்களை சந்திக்கக்கூடும் அதனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தை இல்லத்தில் நடைபெறும் சித்திரை இன்று எதையும் நீங்கள் திறமட செய்வீர்கள் வியாபாரம் செழித்து வளருங்க வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு இன்று லாபம் அல்லது அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பிரிந்து குடும்பம் ஒன்று சேருங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று உதவி கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம் குடும்ப உறுப்பினர் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற அதிகமாக பணிபுரிவீர்கள் பணவரவில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம் என்று மாணவ மணிகள் சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரிய வெற்றி பெறலாம் அனைத்திலும் நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் வழக்கு வியாபாரங்களில் நீங்கள் கொஞ்சம் வெற்றி பெறுவீர்கள் உடல் நலம் சிறப்பாகத்தான் இருக்கும் ம் மயக்கம் போன்ற உபாதைகள் கொஞ்சம் நீங்கும் நெருப்பு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகுந்த கவனம் வேண்டுங்க கவனமாக வேலை செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் இளம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் இறங்குங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று உழைப்பு கொஞ்சம் இருக்குங்க உழைப்பு இருந்தாலும் லாபத்திற்கு எந்த குறையும் இல்லைங்க பணவரவு ஓரளவு சிறப்பாகத்தான் இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவது ரொம்ப நல்லதுங்க சுவாதி என்று எதிர்பாராத வகையில் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாகவே அமையும் விசாகம் என்று பணவரவு வரவு தாராளமாகவே இருக்குங்க மற்றவரிடம் இருந்து நீங்கள் உதவிகளை பெறும்போது தாமதத்துடன் தான் பெற வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொண்டு செலவில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்று பணிகளில் ஒருமுகத்தன்மையுடன் செயல்பட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் அளவான வளர்ச்சி தான் இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் பிடிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் அவசியங்க ஆகையால் பேச்சில் மட்டும் நிதானமாக இருங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு கடுமையாக உழைப்பீர்கள் என்று வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைதான் இருக்கும் உடல் நலம் ஓரளவு சீராகத்தான் இருக்கும் உடல் அசதி சோம்பல் நீங்கும் மருத்துவ செலவு குறையும் பொருளாதாரம் சீராக இருக்குங்க அதே வேளையில் செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் சிக்கனமாக எதையும் செய்யுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் என்று வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் ரொம்ப பொறுமையாக செல்லுங்கள் அது போதும் மாணவ செல்வங்கள் கல்விக்காக கடுமையாக உழைப்பார்கள் கல்வியில் ஆர்வமும் மிகுந்து காணப்படுவார்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் நீல நேரம் உங்களுக்கு அதிர்சத்தி கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீலம் மற்றும் வெள்ளை நீரம் பலன்கள் விசாகம் என்ற குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் செய்யும் வேலையில் சிறப்பான சூழல் இருக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க அனுஷம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பணவரவு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் ரொம்ப பொறுமையாக செல்லுங்கள் கேட்டே என்று உடலில் அசதி சோம்பல் நீங்குங்க உடல் தெளிவாக காணப்படும் ஆரோக்கியம் மிகுந்து இருக்கும் தனவரவு கிடைப்பதில் மட்டும் கால தாமதம் பிடிக்கும் யாரிடமும் இன்று நீங்கள் கடன்கள் மட்டும் கொடுக்காதீர்கள் அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று சிரமங்களை வெல்லும் திறன் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாகத்தான் இருக்கும் ஆதாய பணவரவு கிடைக்கும் நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்வீர்கள் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் என்று மனைவி வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் அது நொடி பொழுதிலே சரியாகி விடுங்க அதற்காக அவர்களிடம் நீங்கள் வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் பொறுமையை மட்டும் கையாளுங்கள் அது போதும் அவர்கள் வகையில் சற்று ஒதுங்கியே இருங்கள் அது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் என்று மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படுவதற்கு இறை வழிபாட்டை தொடர்வது ரொம்ப சிறப்புங்க பிள்ளைகளால் பெருமை காணலாம் அதே போல மாணவ கண்மணிகள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு எழுதி பாருங்கள் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நேரத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிற நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும் பணவரவு ஓரளவு தாமதமாகத்தான் வந்து செல்லும் என்று செலவுகள் கூடும் நாளாகவே இருக்கும் பூராடம் என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்னதாக பூசல்கள் இருக்கும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் முடிந்தால் ஆலையும் சென்று வாருங்கள் அது போதும் உத்திராடம் என்று பணவரவு ஓரளவு வந்து சேருங்க கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரக்கூடுங்க ஆகையால் பேச்சில் மட்டும் நிதானமாக இருங்கள் என்று உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று உறவினர்களிடம் உங்கள் மீதான மதிப்பு உயரும் தொழில் வியாபாரம் செழிக்க சில சீர்திருத்தம் அவசியம் அளவான பணவரவு கிடைக்கும் புத்திரின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும் வெளியூர் பயணத்தில் மாற்றம் இருக்கும் அக்கம் பக்கத்தாரிடம் வந்த கசப்பு உணர்ச்சி நீங்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் சந்தான பாக்கியம் கிடைக்குங்க புதிய வீடு மனை வாங்க தடைகள் கொஞ்சம் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் அதிக வேலை வலுவை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாகவே செய்வீர்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் வரக்கூடும் அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் வெளியூர் பயணம் செல்வதாக இருந்தால் நிதானத்தையும் அது மட்டுமில்லாமல் பொருட்கள் மீது கவனத்தையும் இருப்பது ரொம்ப நல்லது என்று மாணவ கண்மணிகள் கொஞ்சம் சிரமம் எடுத்து பாடங்களை படியுங்கள் பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் வெளிர் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அக்கம் பக்கத்திடம் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருவோணம் என்று சமூகத்தின் மீது அக்கறை கொள்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் என்று பாக்கியமாக கருதுவீர்கள் அளவான பணவரவு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அவிட்டம் என்று வெளியூர் பயணத்தில் சின்னதாக மாற்றம் இருக்குங்க அலைச்சல் தரக்கூடிய பயணமாக கருதுமாயின் தயவு செய்து பயணத்தை தவிர்த்து விடுங்கள் கூடுமானவரை செலவை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று சுய பெருமை பேசுவதால் சிலர் அதிருப்தி கொள்வார்கள் தொழில் வியாபார நடைமுறை சிறக்க கூடுதல் பணிபுரிவது அவசியம் சுமாரான அளவில் பணவரவு இருக்கும் ஒவ்வாத உணவுகளை தவிர்க்கவும் என்று தூங்குவதற்கு தாமதம் ஆகலாம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகள் செய்து அனுசரணையாகவே இருப்பார்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சீராக நடக்கும் அதிக உழைப்பு செய்தவர்களுக்கு ஏற்ற வகையில் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய நாள் மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவ கண்மணிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கல்வியில முன்னேறி செல்வார்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆர்வம் மிகுந்து காணப்படும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் இளம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சீராக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வாங்க கூடுங்க சதயம் என்று உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க பொருளாதாரமும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம் போரட்டாத்தி என்று மனசுக்கு பிடித்த இடத்திற்கு நீங்கள் செல்லக்கூடும் மனம் மகிழ்ச்சியாகத்தான் என்று இருக்கும் சுமாரான அளவில் தான் பணவரவு இருக்குங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று முழு மனதுடன் பணி புரிவதால் உரிய நன்மை கிடைக்குங்க தொழில் வியாபாரம் சுமாரான அளவிலே இருக்கும் அளவான பணவரவுதான் கிடைக்கும் உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படும் தெய்வ வழிபாடு மனதில் சாந்தத்தை உருவாக்கும் என்று புதிய தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமில்லாமல் லாபத்தையும் அள்ளிக்கொள்வீர்கள் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவே வருவார்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் சுணங்கி நின்ற காரியமும் சிறப்பாகவே நடக்கும் வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும் இழிபறியாக இருந்த காரியமும் சிறப்பாக இருக்கும் மனசில் நீங்கள் நினைத்ததும் நல்லபடியாகவே நடக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் இன்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் சக மாணவர்களிடம் அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது காவி நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் காவி நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் அனைத்து காரியமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்ற பணவரவு தான் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு அனைத்து காரியத்திலும் துணை நிற்குங்க ஒத்திரட்டாத்தி என்று உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்கள் எப்பொழுதும் போலவே உங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருப்பார்கள் என்று தெய்வீக நம்பிக்கையால் காரியங்களை மிக சிறப்பாக செய்வீர்கள் வியாபாரம் நல்ல முன்னேற்றகரமாகவே இருக்கும் ரேவதி உங்களை ஊதாசீன படித்தவர்கள் உங்களிடம் வந்து சரணடைய சரணடையக்கூடுங்க சுழங்கி நின்ற காரியம் மிகவும் சிறப்பாகவே நடக்குங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்